வணக்கம். கன்னி ராசி நேயர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் கன்னி ராசி நேயர்களே, உங்களின் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு 3-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாயும் விரையாதிபதியான சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். ராசியிலேயே குருபெருவான் சஞ்சரிக்கிறார். எனவே விரயங்கள் கூடும், குடும்பச்சுமை அதிகரித்தாலும் குருபலத்தால் அதை சமாளித்து விடுவீர்கள். சூரியன் 10ல் சஞ்சரிப்பதால் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். அரசு வழி சலுகைகளும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். வீடு கட்ட, வாகனம் வாங்க ஏதேனும் விண்ணப்பம் செய்திருந்தால் அது பரிசீலிக்கப்பட்டு பணம் கைக்கு வந்து சேரலாம். அஷ்டமாதிபதி வலிமை இழப்பது யோகம்தான். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை இப்பொழுது ஈடுகட்டுவீர்கள். விலகி சென்ற உடன்பிறப்புகள் மீண்டும் வந்து இணைவர். உணர்ச்சி வசப்பட்டு பேசி பகையாகி போன உறவு மீண்டும் நட்பாக மாறும். தாழ்வு மனப்பான்மையை தகர்த்து எறியுங்கள். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு எதிர்கால முன்னேற்றத்திற்கு வழி செய்து கொள்வீர்கள். ஆளுமை சக்தி அதிகரிக்கும். ஆதாயம் பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு உதவியதன் விளைவாக ஆச்சரியப்படத்தக்க சம்பவம் ஒன்று இல்லத்தில் நடைபெறும். அசுரகுருவான சுக்கிரன் 8ல் மறைந்தாலும் அதன் பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. 2ஆம் இடமான துலாம் ராசி சுக்கிரனுடைய சொந்த வீடாகும். எனவே தன் வீட்டை தானே பார்க்கும் சுக்கிரனால் வசதிகள் பெருகும், வருமானம் திருப்தி தரும். நகை வாங்குவதில் நாட்டம் செலுத்துவீர்கள். 3ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் விபரீத ராஜயோகம் செயல்பட போகிறது. 6க்கு அதிபதி சனி வக்ரம் பெறுகிறார். எனவே இடையிடையில் எதிர்பார்த்த நல்ல திருப்பம் வரலாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். சாட்சி கையெழுத்திட்டதன் மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாள்வீர்கள். பணியாளர்களின் தொல்லை அகலும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்க்க முன்வருவீர்கள். ரிஷப சுக்கிரன் சஞ்சாரம். குருவின் பார்வை சுக்கிரனின் மீது பதிகிறது. எனவே திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். செல்வ நிலை ஒருபடி உயரும். பழுதான பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் வந்து சேரும். பணமழையிலும் உறவினர்களின் பாசமழையிலும் நனையப் போகிறீர்கள். வெளிநாடு யோகம் எண்ணியபடியே வந்து சேரும். புண்ணிய காரியங்களுக்கு செலவிட முன்வருவீர்கள். ஊர் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாடகை இடத்தில் தொழில் செய்வோர் சொந்த இடத்திற்கு மாறும் சூழ்நிலை உருவாகும். பெண்களுக்கான சிறப்பு பலன்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கூட பிறந்தவர்களால் நன்மை உண்டு. தாய் வழி ஆதரவு தானாக வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். செவ்வாய் நீச்சம் பெறும் நேரம். உங்கள் பெயரில் உள்ள சொத்துக்களை கொடுத்துவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்க முன்வருவீர்கள். 6ல் கேது இருப்பதால் பக்கத்து வீட்டாரின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். சீரான வாழ்வு அமைய 63 வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.